வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ாய காலாய நீலகண்டாய நமஹ. ஓம் பவாய சந்திரசூடாய நிர்குணாய குணாத்மனே கால காலாய மாறுங்கள். ஓம் சிவாய நமஹ. நமச்சிவாய நமஹ. என்ன அநியாயம் இது? கலிகாலம் விஸ்வநாத ஐயா, பகவான பார்க்க பக்தர்கள் வருவா, ஆனா இங்கே நீங்க எப்ப வருவீங்கன்னு அந்த பரமேஸ்வரனோட சேர்ந்து நானும் எதிர்பார்த்து இருக்கேன். தப்பு தப்பு, பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. ஓம் ஸ்ரீ பரமேஸ்வரன். சாதாரணமானது இப்போ நீங்க பார்க்க போற இந்த பாம்புகிரி சண்டை அபாரமானது. அப்பா அங்க பாருங்க. வணக்கம். வணக்கம். அவ காட்ட அவுத்துட்டானா பாம்பு கீரி வாயில மாட்டி துண்டு துண்டாயிரு. அப்பா நில்லு, கட்ட அவுக்காத. உனக்கு வேண்டியது பணம் தானே? எவ்வளவு வேணும்? 50 ரூபாவா 100 ரூபாவா சொல்லு, எவ்வளவு வேணும்? பணம் வேண்டாமா? அப்பனா இத வெச்சுக்கோ, இந்தா. சாமி, இந்த பாம்பை வச்சுதான் என் பொழைப்பு ஓடுது. இனிமே என் பொண்ணு கொடுத்த இந்த வளையல் தான் உன் பொழைப்புக்கு ஆதாரம். வாயில்லாத ஜீவன்களை சித்திரவதை பண்ணாம இத வித்து வேற ஏதாவது தொழில் பண்ணு. சரிங்க. இட்லி, பச்சை மிளகாய் சட்னி, சாம்பார். ஆனா நெய்யே காணோம்மா. உன் அம்மா எங்க? தம்பி, இந்தா நீ கேட்ட பணம். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. என் பட்டு அக்கா, இந்த பணத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடியாய், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இவனை எதுக்காக இங்க வரவழைச்ச? என் வேலைக்கு உதவியா இருப்பான். ஆனா என்ன நடக்குது இங்க? இவன் உன்கிட்ட கைய நீட்டிக்கிட்டே இருக்கா, நீ குடுத்துக்கிட்டே இருக்க. என்ன சொல்லணுமா? சொர்க்கலோக வாசி தாதா நாகசித்தா ஜெகலிங்கா, என் தந்தை வழிபாட்டா விஷ கங்கா. உங்க முயற்சி மாதிரியே என் முயற்சியும் வீண்தானா? இல்ல, அப்படி நடக்க கூடாது.
கொழுந்து விட்டு எரியும் தீஜ்வாலையே, அஷ்ட லட்சுமிகளுக்கு மூலமான ஒளி பொருந்திய அந்த நாகமாணிக்கம் எங்கே? எங்கே? எல்லா சக்திகளையும் அடக்கி அகில உலகத்தையும் ஆட்சி செய்கிற ராஜாதி ராஜனா என்ன ஆக்கக்கூடிய அந்த நாகமாணிக்கம் கிடைக்காதா? என் கைக்கு வராதா? என் ஆசை நிறைவேறாதா? மகுடி தேவனே, உனக்கு சக்தி குறைஞ்சிடுச்சா? இல்ல என் ராகம் சுதி மாறி போச்சா? அப்படின்னா இப்போ இவ்வளவு நாகங்களை வரவழைச்சிருக்கனே, சக்தி வாய்ந்த உன் மகுடிநாதத்துக்கு படமெடுத்து ஆட வேண்டிய அந்த நாகம் தென்படவே இல்லையே. அப்படின்னா நாகமாணிக்க உள்ள நாகம் இங்க வரல? இல்ல, அது இங்க இல்ல. அப்போ அந்த நாகம் வேற எங்கதான் இருக்கும்? ஏய் மண்ணொழி பாம்புங்களே, உங்களுக்கு இங்க என்ன வேற? ஓடுங்க. ஜெய் சாம்பவி! அந்த மாணிக்க உள்ள நாகத்தை எப்படியும் பிடிச்சே தீருவ, சர்வ சக்திகளையும் அடைஞ்சே தீருவ. என்னையாது, யாரும் பேச மாட்டீங்களா? எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? லோன் வாங்குறதுக்கு முன்னாடி பேங்க சுத்தி லோ லோன் அலையறீங்க, ஆனா அதை யாரும் திருப்பி கட்ட மாட்டேங்கிறீங்க. ஐயா விஸ்வநாத ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. இப்பவே பணத்தை கட்டலன்னா ஜப்தி பண்ணிடுவோன்றாங்க. இங்க பாருங்க ஆபீசர் சார், நம்ம ஊர்ல நல்லா மழை பெஞ்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதோட கவர்மெண்ட்டும் ஒழுங்கா கரண்ட் தர்றது இல்ல. போட்ட பயிர் எல்லாம் பூண்டோட காஞ்சி போச்சு. ஆண்டவன் மனுஷனுக்கு பசிய கொடுத்து அதை தீக்கிறதுக்கு விவசாயிய படைச்சான், ஆனா இப்ப விவசாயிய பசியில செத்துட்டு இருக்கானே. அப்படின்னா இவங்களை யாரு கடன் வாங்க சொன்னா, பயிர் பண்ண சொன்னா, ஏதாவது வியாபாரம் பண்ணி போச்சா இந்த கஷ்டம் வராது இல்ல? என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? வியாபாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் பயிர் செஞ்சாதான் கிடைக்கும். விவசாய நாட்டுல பயிர் பண்ணி தான் வாழ முடியும், வேற வேலை செஞ்சு வாழ முடியாது. பொறுப்புள்ள கவர்மெண்ட் அதிகாரியா இப்படி பேசினா அதை விட வைக்க கேடு வேற எதுவும் இல்ல. எல்லா அடுத்த வருஷம் கட்டிடுவாங்க, போங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல சார், வாங்கின கடனை கட்டாம போனா பேங்க் நடத்த முடியாதே. உண்மைதான், இவங்க வாங்கின கடன் ஆளுக்கு 1000 or 2000 இருக்கும். மொத்த பேங்கையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு ஓடி போன அரசியல்வாதிகளை என்னையா செய்த உங்க கவர்மெண்ட்? அதனால இவங்க எல்லாருக்கும் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும். அவங்க கடனை தீக்கிற பொறுப்பு என்னது? நீங்க கிளம்புங்க. வரேன் சார். அம்மாடி, இந்த கண்டத்துல இருந்து தெய்வம் தானே அவளை காப்பாத்துச்சு. ஆமாமா, ஏதாவது கண்ட வரப்பதையா நமக்கு தெய்வத்தோட ஞாபகம் வருது? நம்ம கடமையை நாம செய்யாம இருக்கிறதுனாலதான் காலம் தான் கடமையை செய்யாம இருக்கு. என்ன ராமலிங்கம், கோவில் செவுத்துல ஒட்டி இருக்கிற போஸ்டரை பாக்குறதுல இருக்கிற ஆர்வம் கோவிலுக்குள்ள வந்து சாமியை கும்பிடுறது நமக்கு இல்லாம போச்சேயா? இப்படி இருந்துட்டு ஆண்டவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நாம எல்லாம் மறந்து போன உண்மை ஒண்ணு இருக்கியா, நம்ம கிராமத்துல தலைமுறை தலைமுறையா முன்னெல்லாம் வஸ்திர பண்டிகை நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா நன்மையையும் கொடுக்கற அந்த பண்டிகையை இந்த ஊரே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பண்டிகை நடக்குதா? மனுஷன் எதை மறந்து வாழ்ந்தாலும் கஷ்டம் வராது, ஆனா தெய்வத்தை மறந்து வாழ்ந்தா கண்டிப்பா கஷ்டம் வரும். வர்ற சிவராத்திரி அன்னைக்கே அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். இது மூலமா ராமாபுரம் கிராம ஜனங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, வர்ற சிவராத்திரி அன்னைக்கு விமர்சையா வஸ்திர பண்டிகை நடத்தணும்னு ஊர் பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் அர்ச்சனை அபிஷேகம் தான் செய்வாங்க. இது என்ன புதுசா வஸ்திர பண்டிகை? அது இந்த ஊரோட பழங்கால ஆச்சாரம்டா. அன்னைக்கு வீட்டுல இருந்து புது துணிமணி, வளையல், ஒரு குடம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிவங்கோயிலுக்கு போவாங்க. சிவலிங்கத்தை அந்த தீர்த்தத்தால அபிஷேகம் செஞ்சு அவங்க எடுத்துக்கிட்டு போன எல்லாத்தையும் கோயிலேயே வச்சுட்டு சாயங்காலம் கோயில் கதவை மூடிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திப்பாங்க. விடியற வரைக்கும் யாரும் வெளியே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி நாகம்மாவும் சிவநாகமும் அங்க வருமா, நாகமாணிக்கத்தை சிவலிங்கத்து மேல கக்கி வச்சிருமா, அந்த மாணிக்கத்தோட ஒளி சிவலிங்கத்து மேல இருந்து பக்தர்களோட வஸ்திரங்கள் மேல விழுமா. நாகமாணிக்கத்தோட ஒளிப்பட்ட அந்த புனிதமான துணிமணிகளையும் வளையல்களையும் எடுத்துக்கிட்டு போய் ஜனங்க பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். அந்த காலத்துல ஜனங்க எல்லாரும் பயபக்தியோட இருந்ததுனாலதான் காலா காலத்துல மழை பெஞ்சு பயிர் ஒழுங்கா விளைஞ்சது. நல்லா பயோஸ்கோப் காட்டுற பெருச நாக தேவதைங்க வந்து நாட்டியம் ஆடுங்களா? அப்ப தேவலோகத்துல இருந்து ரம்பா ஊர்வசி மேனகி கீழே இறக்கி விட்டுருங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகாமலே ஜாலியா இங்கேயே உட்காந்து பாக்கலாம் அவங்க டான்ஸ். இங்க பாரியா, நான் ஒண்ணும் காதல பூ சொருகளையா வாயில இதான் சொருகிருக்கேன். நாக தேவதை இங்க வருமா, நாக மாணிக்கத்தை கக்குமா, யாருகிட்டயா கதை வருங்க? சஞ்சதுஷ்பதே வசமேது தே விஸ்வதஸ்தோம வ்ருஷ்டியம் பவ.
Thank you.
இங்க போய் தான் ஆகணுமா? வேற வழி இல்ல. இங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நாம 100 வருஷங்களுக்கு அப்புறம் இச்சாதாரி நாகங்களா மாறணும். நாகலோக நியமப்படி ஒரு புஷ்கர காலத்துக்கு பூஜை பண்ணி இன்னொரு புஷ்கர காலத்துக்கு 12 ஜோதிலிங்கத்தை தரிசிச்சதுக்கு அப்புறம் தான் நாகலோகத்தை அடையலாம். நான் விரதத்தை முடிச்சிட்டு நாகலோகத்துக்கு போற வரத்தை வாங்கிட்டேன். ஆனா நீ 12 வருஷத்துக்கு வெறும் பூஜையை மட்டுமே பண்ணிட்டு இன்னும் ஜோதிலிங்க தரிசனத்தை பண்ணாம இருக்க. அதனாலதான் நாம இப்படி பிரிய வேண்டியிருக்கு. எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சு நாகலோகத்துக்கு வரக்கூடிய வரத்தை வாங்கி உங்களோட வாழ்ந்தே தருவேன். அது வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து நான் உன்னை சந்திப்பேன். அழிச்ச மாதிரி நீ வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷத்தை கிடைக்காம செஞ்சிட்டிய. நல்லா இருக்கணும்மா. அம்மா, அம்மா எங்க? தம்பி, டேய் தம்பி, இந்தடா ஒரு தடவை எண்ணி பாரு. நீ இந்த ஜென்மத்துல மாற மாட்டேன். எவ்வளவுதான் சொல்றது, ச்சே, நாய் வால நிமித்த முடியாது. நீ இந்த வீட்டுக்கு எஜமானிடி. நீ இப்படி பணத்தை திருடுறதும் இவ சூதாடி லாபம் சம்பாதிச்சு கொண்டு வரேன்னு சொல்றதும் நீ குடுக்கறதும் வேலையா போச்சு. அதனால தாண்டி சாவியை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். இது கூலிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருப்பியடி. டேய், கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் ஊர்ல தனியா விட்டுட்டு எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? அது வந்து மாமா, லட்சுமி பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு தான். வாய போடுறா. அப்பா, அம்மா பணத்தை எடுக்கிறதும் நீங்க திட்டுறதும் வழக்கமான விஷயம் தான். சரி, அம்மா பக்கத்துல நின்னு என்ன ஆசீர்வதிங்க. புரியுமா? நல்லா இருமா. மாமா, இந்த என் பர்த்டே கிஃப்ட். கல்யாண பிராப்தி வஸ்து. அக்கா, ஆறு நிறைய தண்ணி ஓடினாலும் நாய்க்கு நக்கிதான் குடிக்க தெரியுமே தவிர தண்ணிய மொண்டு குடிக்க தெரியாது. அவர் என்ன நாய் வாழன்னு தான் சொன்னாரு. நீ என்ன நாயன்னே சொல்லிட்ட. என்னடா உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ அக்கா, நான் சொன்னதுக்கு அது அர்த்தம் இல்ல. நாய் மாதிரி நக்கி குடிக்க கூடாது. ஒட்டக மாதிரி ஒரேடியா ஒட்டு மொத்தமா உறிஞ்சு குடிக்கணும்னு சொல்றேன்க்கா. நீ நல்லா இருக்கணும்.
உங்க ஆத்து பொண்ணோட பிறந்த நாளையே இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறீங்களே, அவ கல்யாணத்தை எவ்வளவு சிறப்பா நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. ஊரு பூரா பந்தல் போட்டு மேலதாளத்தோட தோரணம் கட்டி இந்த ஜில்லாவில இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு வகை வகையான விருந்து வச்சு புது துணிமணிகளை கொடுத்து என் தங்கத்துக்கு அமக்களமா கல்யாணம் பண்ணுவேன். அப்படி போடுங்க மாமா, என் பட்டு மருமகளோட கல்யாணத்தை மேல கொட்டி ரசிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மாமா. மறுபடியும் செய்யாம இருக்க போலீஸ் ட்ரீட்மென்ட் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல, அழைச்சிட்டு போங்க. ஐயோ மாமா மாமா, அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. இந்த தடவை என்ன மன்னிச்சு காப்பாத்து மாமா. சே, கொல்ல மாட்டாங்கடா. உனக்கு தெரியாது மாமா, போலீஸ் லாக் அப்னாலே டோட்டல் பேக் அப் தான். என்ன மன்னிச்சு விட்டு சொல்ல மாமா. டேய், இந்த வீட்ல உன்ன அடிக்கிறவங்க யாரும் இல்ல. ஏதோ கொஞ்சம் அடிக்கலாமேனு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. வேண்டாம், நான் எப்படிடா சொல்றது. இழுத்துட்டு போங்க எஸ்ஐ சார். அம்மா லட்சுமி, நீ யாவது சொல்லுமா. அப்பா, நீ இவனுக்கு சப்போர்ட்டா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்ன மாமா அச்சதெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. இந்த ஒரு தடவை மட்டும் விட்டு சொல்லுங்கப்பா. என் பொண்ணு வார்த்தையை மீறி எனக்கு பழக்கம் இல்ல சார். இந்த தடவை விட்டுருங்க, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். ஓகே சார், நாங்க வரோம். வாங்க. விஸ்வநாதன் சார், உங்க பொண்ணு மருமகளா என் வீட்டுக்கு வருவான்னு நினைச்சா என் பையனை உங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. பின்ன ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிறதுக்கு இதான். எங்க லட்சுமி உங்க வீட்டுக்கு வந்தா அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி, உங்க பையன் எங்க வீட்டுக்கு வந்தா அதிர்ஷ்டத்தை தேடி நீங்க வந்த மாதிரி. அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் இந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் டோட்டலா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தான். ஐயா வணக்கம். ஐயா வாமா. அருள்வாக்கு நாயகி சம்பந்தி, தெய்வங்கள்லாம் இவங்க உடம்புல இறங்கி பேசும். இவங்க குறி சொன்னா அப்படியே நடக்கும். உட்காருங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம். எவ்வளவு அழகா இருக்க, அப்படியே கடிச்சிட்டீங்களா போல இருக்கு. இனிமே அந்த அதிர்ஷ்டம் மாப்பிள்ளைக்குதான். நான் பொண்ணா பிறந்துட்டேன், ஜெயமங்கலம். ஐயா தாம்பூல தட்ட மாத்தீங்க. நிறுத்துங்கடா, தட்ட மாத்தாதீங்க. இந்த பொண்ணு ராசி இல்லாத ஜாதகக்காரி. இவ எங்க கால வச்சாலும் அங்க தருத்திருந்தா வந்து சேரும். இவ கழுத்துல எவன் தாலிய கட்டினாலும் மூணு நாளைக்குள்ளேயே செத்து போயிருவான். விஸ்வநாதன் சார், உங்க நல்ல குணத்தை கேள்விப்பட்டுதான் அந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம். உங்க பொண்ணு கடத்துல தாலி கட்டுறது ஒண்ணுதான், தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதான். ஏதோ நாங்க பண்ண புண்ணியம் நல்ல நேரத்துல வந்து ஆத்தா சொன்னா. என்னையாது எவ்வளவு பெரிய விஷயத்த நான் உனக்காக சாமி வந்து சொன்ன மாதிரி சொல்லிருக்கேன் தெரியுமா? அது அஞ்சு நிமிஷம் வேலையா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கை பாழா போச்சு. இனி அவளை இந்த சுத்துப்பக்க கிராமத்துல யாரும் கட்டிக்க மாட்டாங்க, நல்ல காரியத்துக்கு கூப்பிடவும் மாட்டாங்க. என்ன ஆளியா நீ? நீ என்னமோ அள்ளி கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இவ்வளவுதானா குடுக்கறது? குடுக்கறேன்னு சொன்னது உண்மைதான் குறிகாராத்தா, ஆனா மேட்டர் கைக்கு வரணும்ல. அவ்வளவுதானா இவ்வளவுதானான்னு கேட்டு பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்க, நடந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருக்கும் சாமி வந்து உனக்கு கரும்புள்ளி சும்புள்ளி குத்தி உன்ன ஊரை விட்டு துரத்திடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. சரி இருக்கிறது குடு. ஆமாடி டேய்,
ஏண்டா என் தங்கத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்ச? நேத்து தானடா போலீஸ்காரங்க உன்னை பிடிக்க வந்தப்போ உன் மானத்தை காப்பாத்தனா? அப்படிப்பட்ட என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடிட்டேடா. என் ஆஸ்தியை கேட்டிருந்தாலும் உனக்கு எழுதி கொடுத்துருப்பேனடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவ என்ன செஞ்சா தெரியுமா? செய்ய வச்சதே நான் தான். தாயா இருந்தும் நீ யாரியா தாயி? அவளை 10 மாசம் சுமந்தேனா? இல்ல நான் பெத்தேனா? ரேணுகா அப்பா அவர் என்னடி சொல்லுவாரு? நான் சொல்றேன் கேளு. எங்க கல்யாணம் நடந்து 6 வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தையே பிறக்கலன்னு இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எவள? உங்க அம்மாவ. 5 வருஷம் ஆகியும் உங்க அம்மாக்கு பிள்ளையே பிறக்கல. நல்லா வேணும், நான் சந்தோஷப்பட்ட நேரத்துல அவ கர்ப்பமாயி நீ பிறந்த. ஏ சந்தோஷத்தை எல்லாம் பாழாக்கன. உன்னை பெத்திட்டு அவசத்திட்டா, நீ பொழைச்சு ஏன் உயிரை வாங்கின? இந்த ஆளோட கோபத்துக்கு பயந்து நீ அம்மா என்னது மகளே என்ன பசி என்னது சோறு போட்ட. ஒரு பொண்டாட்டியா 10 மாசம் சுமந்து பிள்ளைங்களை பெத்து சந்தோஷமா குடும்பம் நடத்துற யோகம் எனக்கு இல்லாம போச்சு. இந்த வீட்டு எஜமானிங்கிற மரியாதை இல்லாம என் வயிறு 10 எரியன வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி நீ புருஷனோட போயிட்டா இந்த வீட்டை பிடிச்ச பீட தொலைஞ்சு போகும் நினைச்சேன். ஆனா மாப்பிள்ளையும் வீட்டோட கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீ பிள்ளைங்களை பெத்து தாராட்டு பாடி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஒரு ஆயாவா வேலைக்காரியா இருக்க எனக்கு இஷ்டம் இல்லடி. அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவன் 14 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து சந்தோஷமா வாழ்வான். தூக்கு தண்டனை அடைஞ்சவன் 5 நிமிஷத்துல தூக்குல துடுதுடிச்சு செத்துருவான். உனக்கு நான் விதிச்ச இந்த தண்டனையால நீ உன் வாழ்நாள் எல்லாம் இதை நினைச்சு செத்து செத்து பழைக்கணும். என் மனச பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ செத்து போயிட்ட. ஆனா என் நெத்தியில இந்த குங்குமத்தை ஏன் வச்சிருக்க தெரியுமா? ஜனங்க மத்தியில ஒரு சுமங்கலியா வாழ்றதுக்கு. உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்திருந்தாலும் அது சந்தோஷமா குடிச்சு செத்துருப்பேன்டி. ஆனா இவ்வளவு பழி உணர்ச்சிய மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பாவமாரியார் என் தங்கத்தோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டேடி பாவி. உனக்கு கைய ஓங்க தெரிஞ்சா அந்த ஓங்கன கைய உடைச்சி துண்டு துண்டாக்க எனக்கும் தெரியும். ஞாபகம் வச்சுக்க வர தம்பி. நடந்ததே நினைச்சு அப்படியே தூங்கி போயிட்டீங்களா? எழுந்துருங்கப்பா, எழுந்துருங்க. லட்சுமி அம்மா அழாதம்மா, பெரியாவுக்கு குணமாயிடும்மா. மரத்தை நம்பினா நிழலும், ஆண்டவனை நம்பினா உதவியும் கிடைக்காம இருக்காதுமா. உன் அந்த நாகம்மா தாயை கை விட்டுற மாட்டா. மென்டல் ஷாக்கால வந்த பக்கவாதம். ரெகுலரா மருந்து சாப்பிட்டு வந்தா குறைஞ்சிரும். ஆனா ஒரு விஷயம், இனிமே அவர் எந்த வித மன உளைச்சலுக்கு ஆளானாலும் அது ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விட்டுரும். ஜாக்கிரத. சரிங்க டாக்டர் சார், அவருக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்க மாட்டோம். அவர் சௌகரியமா இருந்தா தானே நான் பூ வச்சுக்க முடியும், பொட்டு வச்சுக்க முடியும். வரும் சார். சூப்பரா நடிச்சக்கா. உங்க அக்கா யாருன்னு நினைச்ச? டாக்டர் என்ன சொன்னாரு? எது கிடையாடாரு? மூதேவி, மூதேவி. அந்த ஆளு சாக மாட்டான், அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டான். நல்லா குத்துக்கல் மாதிரி இருக்கான். உன் புலம்பலையும் உன் முகரையும் பார்த்து நாங்க தான் செத்துருவோம் போல இருக்கு. நீ அழறத பார்த்தா 4 பேர் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ஏண்டி ஒப்பாரி வைக்கிற? ஆஹா, உன் அழகுக்கு முந்தானையில சாவி குத்து ஒரு கேடு. வாடா தம்பி. பிறந்த உடனே கூப்பிடுற முதல் வார்த்தை அம்மாங்கிறதுதான். பிறந்ததுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் அம்மாவை பார்க்காதனாலும் கூப்பிட்டதுனாலும் இருக்காது.
அப்படிப்பட்ட அம்மா உன்னை பெத்தவன் நான் இல்லன்னு இன்னைக்கு எரிஞ்சு விழுறாங்கம்மா. நான் தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிழலா இருந்த என் வாழ்க்கைக்கு வழிகாட்டினீங்க அப்பா. இன்னைக்கு நடக்க முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாருமா. தினமும் ஆராதனை பண்ற என் தெய்வம் நீதாம்மா. உன் அனுகிரகம் எனக்கு இல்லையா? பரமேஸ்வரா, 11 ஜோதிலிங்கத்தை தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்ப 12 ஜோதிலிங்கத்தையும் எந்தவித தடையும் இல்லாம 3 காலமும் சேவிக்கிற மாதிரி அருள் புரிந்த சுவாமி. நினைவு தெரிஞ்ச நாள் முதலா உனக்கு விரதம் இருந்து கும்பிட்டதை தவிர எனக்கு என்ன எதுவுமே வேண்டதில்லை. அதனால பரமேஸ்வரா, என் விரதம் பரிபூர்ணமாக போகுது. எங்க அம்மா மனசு மாறணும், எங்க அப்பா உடம்பு குணமாகணும். நாகலோகத்துக்கு போற அருள் கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்ற பெயருடைய நான் சுய நினைவோடும் மனத்தெளிவோடும் இந்த உயிலை எழுதுகிறேன். என் சுய சம்பாதனையில் சேர்த்த அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் எனக்கு பிறகு என் மகள் லக்ஷ்மியும் அவளை கரம் பிடிக்கும் அவளது கணவனும் ஜாயிண்ட் அக்கௌண்டின் கீழ் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை என் மகள் லக்ஷ்மிக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து அவள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் உயிலில் குறிப்பிட்ட சொத்துக்கள் முழுவதும் இவ்வூர் சிவன் கோவிலை சேர வேண்டும். இதை நான் சுய நினைவோடு எழுதுகிறேன். இதில் ஒரு கைநாட்டு வைங்க. என்னடா சொல்றேனே, பக்கவாத வந்து படுக்கையில விழுந்துட்டாரு, ஒரு ஆட்டம் ஆட்டி வைக்கலாம் நினைச்சே, நம்மளை ஏமாத்தி அந்த மனுஷன் இப்படி செய்வார் நினைக்கலையடா. அக்கா, புலி பதுங்கிறது மறுபடியும் பாயறதுக்கு தானே நான் உன் புருஷனுக்கு புரிய வைக்கிறேன். அந்த கிழவன் போட்ட ஃபிட்டிங்க்கு நான் கட்டிங் கண்டுபிடிச்சிட்டேன். தாகமா இருக்கு, தண்ணி தண்ணி. ஏய், வீட்ல யாரும் இல்லையாடா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்கடா. என் பேர் கஜபதி. இது யானை தந்தத்தையும் சந்தனத்தையும் மிக்ஸ் பண்ணி வீரப்பன் கையாள செஞ்ச தடி. போக போக உனக்கு வேண்டியிருக்கான், இந்தா புடிச்சுக்கோ. ஜாம் சக்கா, எவங்க அந்த குடாக்க வைத்தியம்? ஹைடெக் காலத்துல கூட 5 அடி காலத்து மருந்தெல்லாம் கொடுத்துக்கிறான். இதை சாப்பிட்டார்னா சீக்கிரமா பரலோகம்தான். ஐயா விஸ்வநாதன், குஷிரோஷிமா ஆனந்த தோஷிமாங்கிற இத நான் ஜப்பான்ல இருந்து வர வச்சுக்கிறேன். ஒவ்வொரு மாத்திரையும் புல்லட் மாதிரி வச்சு வியாதிய ஜாம் சக்கான்னு குணமாக்கிடும். இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட், அதனால நானே இதை எடுத்துக்கிறேன். என்னம்மா வாய் பார்த்துருக்கிறேன், வாமா. அம்மா லக்ஷ்மி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் மேல தண்ணி ஊத்திக்கிறீங்க? என் நிலைமை அப்படிமா. நீ தண்ணி கொண்டு வர ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் என்னை படுக்க வச்சு கடைசி தண்ணி ஊத்த வேண்டி வந்திருக்கும். விளையாட வரமாட்டேன்னு சொன்னியே, இப்போ விளையாடுறோம்டா. அட பாவி மவன, ஏன்டா இப்படி பண்ண? அவன் செத்தான்னா கேஸ் ஆகி உள்ள தள்ளிடுவாங்கடா. சும்மா இருந்தா அவன் சாக மாட்டான், அது ஒரு வியாதி. நாங்க விளையாடுறப்பலாம் வருவான், கிட்டிப்புள்ள பார்த்தாலே விழுந்துருவான். வாங்கடா போலாம். என்னடா வியாதி இது? யாரா இவன்? ராகுல் எங்க ஊருக்காரனா? ஒரு காலத்துல வசதியா வாழ்ந்தவங்க, பாவம் சின்ன வயசுலயே அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. செல்லமா வளர்த்த அவங்க அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செத்தாங்க. நல்லா படிச்சிருக்கான், பங்காளி பசங்க ஆஸ்தி மொத்தத்தையும் சுட்டி விட்டானுங்க. அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு கோர்த்து கேஸ் எப்பவும் அழைஞ்சிட்டு இருக்கான்.
ராகுல், இவர் எங்க அக்கா வீட்டுக்காரரு. உன்னை பத்தி எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன். வா ஏந்திரி, மெதுவா பாத்து. வேலைக்காரங்களையும் சொந்தக்காரங்க மாதிரி ஐயா எங்களை பாத்துக்கிட்டதாலதான் வேற எங்கேயும் போகாம நாங்க இங்கேயே வேலை செஞ்சோம். இப்ப எங்கம்மா போறது? என்ன பண்ண சொல்ற? குத்தகைக்கு எல்லா நிலத்தையும் கொடுத்துட்டோம். வெளி வேலையை பாக்குறதுக்கு என் தம்பியும், வீட்டு வேலையை பாக்குறதுக்கு லட்சுமி இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீட்டுல ஒரு வேலை இல்ல, கிளம்புங்க. ஏண்டா ரங்கா, எங்கடா கிளம்பிட்டீங்க? அம்மா வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. நீங்க அது கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஐயோ ஐயோ ஐயோ, என்கிட்ட சொல்லமா அக்கா? ஏன் இப்படி செஞ்சதே? வா ஏக்கா, ஏக்கா வாடா தம்பி, வா. இவங்களை வேலையை விட்டு எடுத்துட்டியாமே? ஆ எடுத்துட்டேன். டெம்பரவரியாவா இல்ல பர்மனண்டாவா? பர்மனண்டா தான். ஹா தான பாத்தேன். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை உள்ள கூட்டி வந்தேன். போங்க போங்க போங்க. அண்ணி அண்ணி, என்ன பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு? நல்லபடியா இருந்துச்சு அண்ணி. ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச? இங்க வந்துட்டமா? என்னடி அப்படி பாக்குற? இந்த சாமான எல்லாம் உங்க அப்பனா வந்து தூக்கிட்டு போய் உள்ள வப்பா. ஏண்டி கொய்யனுக்கு பக்கவாதமாமே? தொண்டையில ஏதாவது தண்ணிக்கு இறங்குதா இல்ல தொலைச்சு தண்ணி ஊத்த வேண்டியதானே? பஸ்ல வந்து களைச்சு போயிருப்ப, உள்ள வா. புளிமட்ட வாட. டேய் புளிமூட்டை, அத சாப்பாட்டோட சேர்த்து திங்கணும்டா. தனியா சாப்பிட்டா ருசி தெரியாது. அவனுக்கு ருசி பத்தி எதுவும் தெரியாதுக்கா. அள்ளி அப்படியே திணிச்சுக்குவான். ஆமா அத்த, மொத்தத்தையும் உள்ள தள்ளிட்டா வயிறு எல்லாத்தையும் கலக்கிக்கும். இது சாம்பார் தானே? டேய் டேய் டேய், கொஞ்சம் மிச்ச வைடா. கையில ஏதாவது இருக்குதா உனக்கு? அவன் சாப்பிடறப்ப குறுக்கால வீசினா உன்னையவே கடிச்சிடும். குடிச்சிடு கண்ணா, குடிச்சிடு. அக்கா, உன் புருஷன் அதான் மாமன், இதுக்குள்ள ரெண்டு மூணு தடவை கொட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. பாவம், டிஃபன் கொடுக்கறது ஒரு வழியா நிறுத்தி வச்சிட்டோம். ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் சாப்பாடு கொடுக்காம இருக்கவன் எப்படி தாங்குவாரு? அம்மா லக்ஷ்மி, பசி தாங்க முடியலம்மா, கொஞ்சம் பச்சை தண்ணியாவது குடுமா. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டீங்க, இன்னும் ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்குங்க. அவங்க சாப்பிட்டு எழுந்திருக்கிட்டோம். எல்லாம் என்னோட தலையெழுத்துமா. அந்த பாவிங்க போட்ட மிச்சத்தை திங்க வேண்டியதாயிடுச்சு. என்னடி பாக்குற? எங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடற அளவுக்கு நான் ராட்சசி இல்லடி. அவர் முதல்ல எனக்கு புருஷன், அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்பன். அவருக்கு முதல்ல எடுத்து வச்சிட்டேன். இந்தா இந்தாங்கப்பா. நெய்க்கு பதிலா விளக்கெண்ணையும், உப்புக்கு பதிலா மிளகாய் தூளையும் போட்டுருக்காங்கப்பா. ஆமாடி, இனிமே அவருக்கு இப்படித்தான் கலந்து வைப்பேன். நெய்ய சோத்துக்கு சமமா போட்டுக்கிட்டு அதுல கொஞ்சம் குறைஞ்சாலே என்ன எப்படி எல்லாம் திட்டுவேன். இப்ப கை கால் எழுத்துக்கிட்டு பக்கவாத வந்து இதோ இப்படி படுத்த படுக்க ஆயிட்டார். அவர் கேட்டதெல்லாம் சமைச்சு போட்டுட்டு இருந்தா கடைசியில கேக்குறதுக்கு அந்த வாயே இல்லாம போயிடும். மாமா, இந்த விளக்கெண்ண இருக்க அது மருந்து மாதிரி, மிளகாய் தூள் வைட்டமின் மாத்திரை மாதிரி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே உள்ள தள்ளனே வெச்சுக்க. உன்னை புடிச்ச பக்கவாதம் எல்லாம் பறந்து போய்டும். சரிதானக்கா? கொஞ்சம் சும்மா இருடா. பட்னி போட்டா குதிரை வைக்கல திங்கிற மாதிரி பசி எடுத்தா அவரே திம்பாரு. வாடா. அப்பா, உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய். அப்பா, கூட்டு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நான் சாதம் மொத்தத்தையும் கூட்டு போட்டு சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டேன்னு சொன்ன வயிறு நிறைஞ்ச திருப்தி உன் கண்ணுல தெரியலையம்மா. இந்த அப்ப கிட்ட போய் சொல்றியா கண்ணு? அழக்கூடாதம்மா, அழ. விடிஞ்சதுல இருந்து பசியோட இருக்கும். இந்த வேலையாவது சாப்பிடலன்னு பார்த்தா ஒரு வாய்க்குள்ள மிச்சம் வைக்கலப்பா.
இந்த வீட்டு வேலைக்காரங்களுக்கு போடுறது கூட நமக்கு அவங்க போடுறது இல்ல. போகட்டும் விடுமா, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்பா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கஷ்டத்திலேயே பிறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சா நம்ம வயிறு நிறையாதா? இன்னும் ஏன்பா இங்க இருந்து கஷ்டப்படணும்? எங்கயாவது போயிடல வாங்கப்பா. எங்கம்மா, இந்த கை கால் வழங்காதவனை கூட்டிக்கிட்டு எங்கன்னு போவேன்? ஆதரவு இல்லாத பொண்ணை பார்த்தா எல்லாருக்கும் இளக்காரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு நடக்க கூடாதது ஏதாவது நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கை என்ன உனக்கே தெரியாது. இங்க இந்த கால் வயிறு சோறாவது எதுக்காக போடுறாங்க தெரியுமா? இவங்க பேச்ச நம்ம கேட்டுக்கிட்டு இவங்க காலுக்கு செருப்பா இருப்போம்னு தான். என்ன இருந்தாலும் இது நம்ம வீடுமா, நாம ஏன் வெளியே போனோம்? கஷ்டமோ நஷ்டமோ இங்கே இருப்போம். இன்னும் எத்தனை நாளைக்குதான் இவங்க ஆடுறாங்கன்னு பாக்கலாம். அம்மா லட்சுமி, லட்சுமி என்னம்மா வேணும்? ஒண்ணு இல்ல, பணம் கொண்டு வர மறந்துட்டேன். டிஃபன் பணம் அப்புறம் கொடுக்கலாமா? என்ன வேணும் உனக்கு சொல்லு. இட்லி வேணும். அதானே, பத்து இட்லி பார்சல் கட்டி கொடுறா சீக்கிரம். அப்படியா போகுது கதை? அம்மா லட்சுமி, உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த வீட்டோட மானத்தையே வாங்கிட்டேடி. உங்களுக்கு சோறு போடாம பட்டி போட்டு கொள்றேன்னு ஊர்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி செஞ்சுட்டேடி. இனிமே தெருவுல தலை நிமிந்து நாங்க எப்படி போறது? உன் வியாதிக்கு விளக்கணதான் நல்ல மருந்து சோத்துல கலந்து கொடுத்தோம், அது ஒண்ணு தப்பு இல்லையே. உடம்புல உள்ள கொழுப்பு கரையணும், சாப்பாட்டை குறைச்சு போடுனாரு டாக்டர். குறைச்சு போட்டோம், அது தப்புங்கிறியா? உன்னை சீக்கிரம் குணமாக்க வைத்தியரை கூட மாத்தணும், அது ஒண்ணு தப்பு இல்லையே. தப்புதான், தப்புதான், தப்புதான். நீங்க பண்ணது அத்தனையும் தப்புதான். பால் கறக்குறவங்க கூட கேவலம் கொஞ்சம் பாலையாவது கண்ணுக்குட்டிக்கு மிச்சம் வச்சுட்டு தான் கரப்பா. ஆனா நீங்க பேங்க்ல இருந்து பணம் மொத்தத்தையும் ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாம எடுத்துட்டீங்க, அது தப்பு இல்லையா? ஐயோ ஐயோ, அவர் பசியில துடிச்சிட்டு இருந்தப்போ வைத்தியங்கிற பேர்ல காரத்தையும் விளக்கணையும் கலந்து அவருக்கு கொடுத்தீங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே அவருக்குன்னு ஒரு ரூம் இல்லாம ஆனா அந்த மாதிரி ஹால்ல கொண்டு போட்டீங்க, அது தப்பு இல்லையா? மச்சாங்கிறவ மாமனுக்கு பக்கபலமா இருப்பான், ஆனா நீயோ அவருக்கு பக்கவாத வர அளவுக்கு செஞ்சுட்டு உன் சந்தோஷத்துக்கும் சீட் எடுத்துக்கும் உங்க அக்கா ஆதரவை வச்சுட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு இருக்க. ஊர்ல இருக்கிற உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் சோத்துக்கு தின்னட கூடாதுன்னு எங்க அப்பா பணம் அனுப்பி காப்பாத்திட்டு இருந்தாரு, ஆனா நீயோ கை நீட்டி சோறு போட்ட எங்க அப்பாவையே இன்னைக்கு கையை இந்த வச்சுட்ட. தோட்டத்துல வச்ச முல்லைச்செடி மொட்டை விடாம போச்சுனாலே துடிச்சு போயிடுறோம். அதே மாதிரி தாலி கட்டினவ தாயாகாம போனா எந்த புருஷனும் வேதனை பட மாட்டான். அதனாலதான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு உயிர் கொடுத்தாரு. உனக்கு குழந்தை பாகியம் இல்லைங்கிறதால உன்னை அடிச்சாரா, திட்டினாரா, இல்ல வீட்டை விட்டு துரத்தினாரா? எங்க அம்மா செத்ததும் என்ன உன் கையில கொடுத்து உன்னை அம்மா ஆக்குனாரே தவிர உனக்கு அநியாயம் செய்யலையே. சந்தோஷத்தால ஆனந்த கண்ணீர் சிந்த வேண்டிய உன் கண்ணு நெருப்பத்தான் கக்குச்சு. எனக்கு நீங்க சோறு போடலனாலும் பரவாயில்ல, ஆனா எங்க அப்பாவுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சுக்க உங்களை சும்மா விட மாட்டேன். என்னடி நீ பத்ரகாளி கணக்கா என்கிட்ட ருத்ரதாண்டவம் ஆடினா நான் பக்தைய மாதிரி கணத்துல போட்டுக்குவேன் நினைச்சியா? அவகிட்ட அடிக்க வேண்டாம் சொல்றா. புத்திமதி சொல்லி வாய மூடிட்டு மூலையில படுத்து கிடக்கு. இத பார், அவர் கேக்குறதெல்லாம் சமைச்சு போட்டு இருந்தா கடைசியில கேக்குறதுக்கு அந்த வாயே இல்லாம போயிடும். உங்க பொண்ணு கட்டுற என் பையன் தாலி கட்டுறது ஒண்ணுதான், தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதான். அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி உனக்கு இவ்வளவு சுயநலம் இருக்க கூடாதுமா? என்னை விட்டுட்டு நீ செத்துட்டா
அந்த ராட்சசி என்ன மட்டும் உயிரோட விட்டுடுவா நினைச்சியா? வாழ்றது கஷ்டம்னா அந்த கஷ்டம் எனக்கு இல்லையா தாய்? நீ சாகணும்னு முடிவெடுத்துட்டா முதல்ல என்ன கொண்டுடுமா? மாமா, உலக பேரழிக்கு கூட கொரோனா ஒண்ணு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மச்சங்கச்ச இருக்கும். அதே மாதிரி இவனு கூட மாமா, இதான் இவன் வீக்னஸ். இருந்தாலும் இவனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கணும். லக்ஷ்மி, இவன் முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிமா. ம், வாங்க. அம்மா, மருமகளே, இந்த சென்டிமெண்ட் பாயிண்ட்க்கு சென்டர் பாயிண்டே நீதாங்கிறதுனால உங்ககிட்டயே கேக்குறேன். இந்த ராகுலோட தான் உன் கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஆனா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறான். உனக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு எடுத்துட்டு வந்தா வேண்டாம், எனக்கு கருமாதி பத்திரிக்கை அடிங்கிறான் உங்க அப்ப. சொல்லு, அடிச்சிடலாமா? அம்மா, வேண்டாமா, ஒத்துக்காத. இவங்க பேச்சு கேட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்காத. ஒவ்வொரு நாளும் உன்னை சித்திரவதை பண்ணி கொண்டுடுவாங்க. ஓ, என்னையா பேசுற நீ? இந்த ஆசையை அடைய விடாம உயிரில ஃபிட்டிங் வச்சதே நீ தான். உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வராம போனா எங்களுக்கு சல்லி காத்து கூட கிடைக்காத அளவுக்கு உயில் ஒண்ணு எழுதி எங்க வாயில மண்ணள்ளி போட்டது நீ. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு குற்றத்தை எங்க மேலே சுமத்துறியா? சாரதா, இனி டைலாக் விடுறதுலாம் வேஸ்ட். உனக்கு கல்யாணமா இல்ல உங்க அப்பனுக்கு கருமாதியா, நீயே முடிவு பண்ணு. அப்படி பாக்குற முதல்ல இவர் கூட கல்யாணம், அதுக்கப்புறம் தான் ராகுல் கூட கல்யாணம். எந்திரிச்சு மந்திரத்தை சொல்லுங்க. அம்மா, தோஷ பரிகாரத்துக்காக பிரதட்சணம் பண்ணிக்கோ. அம்மா, மாப்பிளங்கோ என்ன பாக்குறீங்க? ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, காலை தொட்டு கும்பிடுங்க. மாமா, மாப்பிளையும் பொண்ணையும் ஆசீர்வச்சிருக்கோம். என்னதான் இருந்தாலும் அவ உன்னோட பொண்ணுதான், தாலி கட்டினவன் மருமகன் தான். ஆசீர்வாதிச்சு தொலையா.
இந்த பெருசுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியில ஏறாது, இது ஆசீர்வாதமும் பண்ணாது. உங்க கடமையை செஞ்சுட்டு போங்க.
அவ்வளவு ஓஹோ, கல்யாணம் ஆன உடனே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரலன்னா என் தப்ப மன்னிச்சு சுமங்கலியா இருந்த ஆசீர்வதி தாயி. லக்ஷ்மி நாகம்மா, லக்ஷ்மி அவன் ஓம் புருஷன் இல்ல, ஏன் புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான், கிடைக்க மாட்டான். லக்ஷ்மி, தெய்வ அருள் பெற்ற நாகசக்தி ஒரு மனுஷ ஜென்மத்தை சொந்தம் கொண்டாடுறது கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கா உனக்கு? உன்கிட்ட இருக்கிற கூடு மட்டும்தான் உனக்கு சொந்தம், அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற உயிர் எனக்கு சொந்தம். என் கையாலதான் இவனுக்கு மரணம். காலடியில இருக்கிற பூமி வெடிச்சு ஆகாய நெருப்ப கத்துனா மனுஷங்க தாங்குவாங்களா? உன் கருணை கட்டாட்சத்துக்காக கையெடுத்து கும்பிடுற நாங்க எங்க, ஆசிர்வதிச்சு அபயம் கொடுக்கற நீ எங்க, இவரை எப்படிமா உன் புருஷங்கிற? அதோட எப்படிமா உன் புருஷனை நீயே கொல்லுவ? அவரோட சரீரம் மானிட ரூபத்துல இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஜீவசக்தி லக்ஷ்மி. நாம ஏன் இங்க இருக்கோம்? இந்த கோயிலுக்கு எப்படி வந்தோம்? அது பொழுது விடிஞ்சதுமே வந்துட்டேலா? ஓஹோ, நேத்து கல்யாணம் முடிஞ்சதும் சாமி தரிசனம் பண்ணிக்கல, அந்த நாகம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். வாங்க, அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓம் பாம தேவாய நமோ. எங்கம்மா போயிட்டு வர? அது ராத்திரி. ராத்திரி வீட்டுல முதலிரவு ஏற்பாடு செய்யலன்னு புருஷனை கூட்டிட்டு வெளிய போய் முதலிரவு முடிச்சிட்டு வரியாமா? அக்கா, நீ என்ன வீட்டுல அவங்களுக்கு பட்டு மேத்த போட்டியா, ஊத்தோரண கட்டியா, இல்ல பால் பண ஸ்வீட் தான் வச்சியா? அதனால அவங்க வெளிய போய் விஷயத்தை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. கரெக்ட் தானமா? மாமா, மருமகளே, நான் இப்ப சொன்னதெல்லாம் இன்டோர் ஷூட்டிங் தான். நான் உன் அவுட்டோர் ஷூட்டிங்க பத்தி ஏதாவது சொன்னா, இல்ல வீட்டுல இடம் இல்லையேன்னு வெளியே ஏதாவது வைக்க போருக்குள்ள பூந்தீங்கன்னு தான் சொன்னா? வெண்ணிலா வெளிச்சத்துல தேவத ஸ்டைல டூயட் பாடிக்கிட்டு பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சுக்கிட்டு மேலையும் கிழியும் மேலையும் கிழியும் உருண்டிங்கன்னு தான் சொன்னா? டேய் ஜூனியர், வேகத்தை கட்டுப்படுத்திக்கோ. ஸ்பீடா போனா உன் பொண்டாட்டி சாம்பல் தின்னு ஒரு பிள்ளைக்கு தாயாயிடுவா. நீ சென்டிமெண்ட்ல மாட்டிக்கவே அப்புறம் நாங்க ஆயின்மெண்ட்டை தடவிக்க வேண்டியதுதான்.
அவன் உன் புருஷன் இல்ல, என் புருஷன். என் கையாலதான், என் கையாலதான் இவனுக்கு மரடா 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 மரடா. எனக்கு தைரியம் இருக்கு, வீரியம் இருக்கு. வீட்டு செலவுக்கு பணம் வேணும், வேலை பேசியாச்சு, பத்திரத்துல கை நாட்டு போயிடா முடியாதுன்னு உனக்கு தெரியாதுமா, அவங்க கொலகார பாவிக்க. அவசரப்படாதீங்க, மடி நிறைய பால் இருக்கேன்னு அவசரப்பட்டு மடியை அறுத்துட்டா ரத்தம் தான் வருமே தவிர பால் வராது. மாட்டை மயக்கிறதுக்கும் கறக்கிறதுக்கும் ஒரு சில டெக்னிக் இருக்கு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க போய் எங்க அட்வான்ஸ் வாங்குங்க, நான் இங்க கை நாட்டு வாங்குறேன். அப்படி போடுற, உன் வாயில சக்கரை தான் அள்ளி போடணும், சீக்கிரம் வாங்கி வை. அக்கா வா, உடனே போய் அட்வான்ஸ் வாங்கிடலாம். மாமா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, ஆனா நம்ம நிலைமை சரியில்லாதப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். இப்படியே உங்களை அவங்க சித்திரவதை பண்ணா ஒரு நாள் உங்களோட உயிர் போய் ஆஸ்தி மொத்தமும் எனக்கும் லக்ஷ்மிக்கும் வந்து சேருங்கிறது அவங்க பிளான். அதுக்கப்புறம் அவங்க ஆடுறதா ஆட்டம் போடுறதான் சட்டம்னு பெரிய மனக்கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. அப்படி நடக்க விடக்கூடாது. உங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன், கை நாட்டு வைங்க மாமா. கை நாட்டு வச்சுட்டா எல்லாம் கைவிட்டு போயிடுமோங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு, ஆனா இந்த சூழ்நிலையில நீங்க அவங்கள மடக்க இதை விட்டா வேற ஒரு வழியும் இல்லை. விஷத்தை விஷத்தால தான் முறிக்கணும். அவங்க விஷயத்தை நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல மாமா, கை நட்டு வைங்க ப்ளீஸ். அம்மா லக்ஷ்மி, நானே தேடி கொண்டு வந்திருந்தாலும் உனக்கு இவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சிருக்க மாட்டான். மருமகனை எல்லாரும் மகனா தான் பாப்பாங்க, ஆனா நான் இவரை மகேஸ்வரனா பாக்குறம்மா. இவர் கண்ண மாதிரி உபதேசம் பண்ணி என்ன கை நாட்டு வைக்க சொல்றாரு. கை நாட்டு வைக்கட்டும் மாமா. மாமா நான் சொல்றேன், யாரா உனக்கு மாமா? நம்பிக்கையானவனா நடிச்சு நல்ல விதமா பேசினா அதுல மயங்கி தலையாட்டுறதுக்கு நான் ஒன்னும் தஞ்சாவூர் பொம்மை இல்லடா. சொல்லடா, இந்த சூழ்ச்சியில உன் பங்கு எவ்வளோ? பங்கா? எனக்கு இருக்கிற ஆஸ்திக்கு நான் திரும்பவும் வாரிசானா? அப்புறம் ஏணி வச்சா கூட நீங்க என்ன எட்டி பிடிக்க முடியாது. ஒரு சில காரணத்தால எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்திட்டு இருந்த என்ன வேலை கொடுக்கறேன்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க வந்ததுன்னா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அப்பாவியான அவளையும் ஆதரவில்லாத உங்களையும் நான் பார்த்தேன். நல்லா யோசிச்சேன், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இன்னொருத்தனை கட்டி வச்சிருப்பாங்க. வரவ அவங்களோட குடும்பக்காரனா இருந்தா உங்க நிலைமை இன்னும் மோசமாயிடுமே தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி அவங்க பிளான்ல பங்கு வாங்குறதுக்காக இல்ல. நீ திட்டம் போட்டு எத்தனை கட்டுக்கதைங்க சொன்னாலும் நம்ப மாட்டேன்டா. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு கழுத்துல நீ கட்டின தாலி கயிறு அவ கழுத்துல போட்ட தூக்கு கயிறுடா. எப்படி உங்களை நம்ப வைக்கிறது? ஓகே, நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்ப நான் சொல்றதை செய்வியா? அது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும்னா கண்டிப்பா செய்யறேன். அப்படின்னா இவளுக்கு கட்டின தாலி அறுத்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடு. அப்ப நம்புறேன் நீ நிஜமாவே நல்லவன். எதுக்குமா அவனை தடுக்கிற? நடந்தது உண்மையான கல்யாணம் நினைக்கிறியா? அப்பா, மணப்பந்தல் போட்டு எங்க கல்யாணம் நடக்காம போயிருக்கலாம், சுமங்கலிங்க அட்சதை போட்டு ஆசீர்வதிக்காம போயிருக்கலாம், ஆனா பஞ்சபூதங்கள் சாட்சியா கண்ணிகாதானம் செஞ்ச மாப்பிள்ளையும் இல்ல, நம்மள அடியோட அழிக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்கிற சூழ்ச்சி இது. என் பேச்ச கேளுதாயி, அந்த தாலி எடுத்தா மூஞ்சல வீசு, நம்மள பிடிச்ச பீட அடியோட ஒழிஞ்சிடும். மாமா, ஓ மன்னிக்கணும் விஸ்வநாதன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாப்பிளைய ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதனால மனசு மாறி என்னைக்கு இந்த வீட்டு மருமகனா நீங்க என்ன ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைப்பேன். வர நிழல தான் மனைவி இருக்கணும். ஆனா இப்ப உங்களுக்கு மனைவிங்கிறத விட
ஒரு மகளா என்னோட ஆதரவு எங்க அப்பாக்கு ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு போகாதீங்க. என் மேல சத்தியம். மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் பூவையும் பொட்டையும் பறிக்க போறியா? அவன் உனக்கு மூணு முடிச்சு போட்டு இன்னும் மூணு நாள் கூட முடியல, அதுக்குள்ளேயே நீ பூவும் பொட்டும் பறிப்போகுதேன்னு சொல்லி அழுதா, நூறு வருஷங்களுக்கு முன்னால முடி போட்டு எங்க சொந்தத்தை நான் யார்கிட்ட சொல்றது? யாரோ உன் புருஷன் நினைச்சுட்டு இருக்கியோ, அவன் எப்படி உன் புருஷன் ஆனான்னு தெரியுமா உனக்கு? சரியா 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. சீக்கிரம் ஆகட்டும்மா. ராகவா, யாரும் சாப்பாடு இல்லைன்னு திரும்பி போக கூடாது. என்ன? சரிங்கம்மா. எங்க போறான் இந்த ராகுல்? ராகுல்? அம்மா. ஏ ராகுல், எங்கேயும் விளையாட்டு தானே? என்ன அருமையான விருந்து வாசனை. ஆமா, இந்த மனுஷங்கள்லாம் பூஜை நைவேத்தியம்லாம் வீட்லயே செய்வாங்கல்ல, அப்புறம் ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை காட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு பூஜை பண்றாங்க? ஒருவேளை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதை போட்டு இந்த காட்டு மேல அவங்களுக்குள்ள பக்திய காட்டுறதுக்கா இருக்கும், அப்படிதானே தேவி? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த பௌர்ணமி பொழுது இப்படியே இருந்துட்டா திரும்பி நீங்க நாகலோகம் போக மாட்டீங்கல்ல? தேவி, நீ எப்பவும் என்னையே எதிர்பார்த்து நீ போக வேண்டிய ஜோதிலிங்க தரிசன யாத்திரைக்கு போகாம அலட்சியமா இருக்க. அது கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். எல்லா சோதனைகள்லயும் நீ ஜெயிச்சாதான் அந்த பரமசிவன் கிருபையினால நீ நாகலோகத்துக்குள்ள வர முடியும். அப்புறம் எல்லா நாளும் நமக்கு பௌர்ணமி தான். அந்த வனவிருந்தோட கமகமங்கிற வாசனை நம்மள பாபான்னு கூப்பிடுது. வா போலாம். நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. அப்படி பாக்குற, சாப்பிடு. சீக்கிரம் போய் எல்லாருக்கும் வெத்தலை பாக்க குடுமா. சரிங்கம்மா. அம்மா,
பெத்த தாயாட்டம் வயிறு நிரம்ப சாதம் போட்ட உன் புள்ள குட்டிங்களும் நீயும் தீர்க்காயசோட வாழணும் தாய். வரோம். மந்திரவாதியை இப்படியே விட்டுட்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பிடிச்சு அடியோட அழிச்சிருவான். ஆவேசப்படுறதுனால நம்மால் அவனை எதுவும் செய்ய முடியாது. அவன் தன் மந்திர தந்திர வித்தைய வச்சு தன்னோட அபார மகுடிநாதத்தால நம்ம இனத்தை வசியம் பண்ணக்கூடிய பயங்கரமான ஆள். நாம் அவனை கடிச்சு கொல்லலாம்னு நினைச்சாலும் நம்ம விஷயம் அவனை ஒண்ணு செய்யாது. அப்படின்னா அவனுக்கு பயந்து பயந்து தான் நம்ம வாழணுமா? நாம அவன் கண்ணில் படாம ரொம்ப ஜாக்கிரதையா ஒதுங்கி போகணும். தேவி, இப்ப அந்த மந்திரவாதிய பத்தி யோசிச்சு இந்த பௌர்ணமியை அமாவாசை ஆக்கினது. வா போலாம். ஏண்டா நிக்கிற, போய் அதை எடுத்துட்டு வா. டேய், அது புதர்ல போய் வந்துருச்சு. நானே போறேன். போவாதரா, புதர்ல பாம்பு கம்பு இருக்கும். இருந்தா என்னடா, கையில கம்பு வச்சிருக்கேன், ஒரே அடி. பொள்ள குட்டிங்களோட தீர்க்காயசா வாழுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணியே, இப்ப பாருமா என் புள்ள சாவோட போராடிக்கிட்டு இருக்கா. தெய்வ மாதிரி நீ வந்து நிக்கிற, ஏதாவது செஞ்சு என் புள்ளைய காப்பாத்துமா, காப்பாத்து. நகருங்க. இவனை ஏதோ ஒரு நாகப்பாம்பு தான் கடிச்சிருக்கணும். இங்க பாருமா, இவன் காலில் ஒரு கட்டு போட்டு தூங்க விடாம பாத்துக்க, நான் பச்சளை பறிச்சிட்டு வரேன். தேவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பெரிய தப்பு நடந்து போச்சுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு போட்டு அந்த தாயோட மகனை நான் கடிச்சிட்டேன். உங்களுக்கு அடிபட்டுச்சு நாத்திரப்பட்டேனே தவிர, பிள்ளைங்களும் நீயும் தீர்க்காயசோட வாழணும்னு அந்த தாய ஆசீர்வாதம் பண்ணத மறந்துட்ட. நீ வேணும்னே அவனை கடிக்கலையே, அது அந்த பைய செஞ்ச தப்புக்கான தண்டனை. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நம்ம வயிறு குளிர வச்சாங்க அந்த தாய், அவங்க வயிற நாம எரிய வைக்கலாமா? அந்த பையனை பொழைக்க வைக்கணும். அப்படி செய்யலனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் இல்ல. அது நடக்காத விஷயம். உயிரை கொடுக்க பரமேஸ்வரனால தான் முடியும். நமக்கு தெய்வ சக்தி இருந்தாலும் உயிரை கொடுக்க முடியாதே. விஷத்தை திரும்பவும் எடுத்துடுறேன். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? உன் ஜீவசக்தி அவன் உடம்புக்குள்ள போய் அவன் பொழைச்சுக்குவான், நீ செத்துருவ. என்னானாலும் சரி, அந்த பையன் பொழைக்கணும், பொழைக்க வைப்பேன். நாம தெய்வசக்தி உள்ள பாம்புகள், நம்மள தெய்வமா நினைச்சு வழிபடுறவங்கள நாம தானே காப்பாத்தணும். அவனை பொழைக்க வைக்கிறதா உன் ஆசையா இருந்தா அந்த வேலையை நான் செய்யறேன். பயப்படாத, நாகலோகவாசியான என்னால என் ஜீவசக்தியை கொடுத்து செத்தவங்களை பொழைக்க வைக்க முடியும். அதனால நான் செத்துட மாட்டேன். ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு என் ஆத்மாவை மாத்திர கூடுவிட்டு கூடு பாயிற சக்தி அது.
உன் விஷத்தை அவன் உடம்புல இருந்து எடுத்துட்டு என் ஆத்மாவை அவன் உடம்புக்குள்ள போக வைக்கிறேன். மனுஷங்க வாழறது கொஞ்ச காலமேங்கிறதுனால அவன் மரணத்துக்கு அப்புறம் திரும்பவும் என் ஆத்மா என் சரீரத்துக்குள்ளேயே பழையபடி புகுந்து நீ அவசரப்பட்டு அவனுடைய இயற்கையான மரணத்துக்கு முன்னாடியே அவனுக்கும் நீ ஆத்மாவை எடுக்க முயற்சிக்காத. நான் உன்னை பார்த்த உடனே ஒரு சில நேரங்கள்ல நான் வேறொரு மனுஷன் உடம்புல இருக்கேங்கிற விஷயத்த மறந்து போய் ஒரு இனம் புரியாத உணர்வுக்கு ஆளாயிடுவேன். ஒரு மனைவியா இருந்து என் பேச்சை நீ காப்பாத்து, ஒரு புருஷனா இருந்து உன் வாக்க நான் காப்பாத்து. நீ எதுவும் சொல்லாத, அந்த சிவன் மேல ஆட. இந்த பையனோட உடம்புல இருந்து விஷத்தை திருப்பி எடுத்திருக்கேன்னா இது சாதாரணமான நாகமா இருக்காது, அதீத சக்தி உள்ள அந்த நாகமா தான் இருக்கணும். அது இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கோம். துன்பத்துக்கு அப்பாற்பட்டவங்க, நீ பூலோகத்துல இருக்கிறதால ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி வேதனை படுற, நாம நாகலோகத்தை சேர்ந்தவங்கிறத மறந்து போயிட்டேன். பௌர்ணமி எப்ப வரும், நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னா இனிமே நீங்க இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க? கொஞ்ச காலம் நான் நாகலோகத்துல இருந்து வரலன்னு நினைச்சுக்க, அதுக்குள்ள நீ ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சுட்டு பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வரத்தை வாங்கிக்க. நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, என் உடலை ஜாக்கிரதையா காப்பாத்து. என்ன என் ஜீவசக்தி என்னோட இந்த உடலை தவிர வேற எந்த நாகத்தோட உடலுக்குள்ளயும் போகாது. நீ இனிமே அந்த மந்திரவாதி பார்வையில படாம கவனமா இருக்கணும். இந்த விஷயம் அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சா என் ஆத்மாவை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அம்மா ராகுல், அம்மா ராகுல். அதோ பார் லக்ஷ்மி, ஜீவசக்தியை பறி கொடுத்த என் புருஷனோட சரீரம் ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சு என் விரதத்தை பூர்த்தி செஞ்ச அந்த சந்தோஷத்துல என் புருஷனோட ஜீவசக்தி இருக்கிற அந்த பையனை பார்க்கணும்னு போன. அவன் தாய் செத்துட்டாங்கிறதும் அவன் அங்க இல்லைங்கிறதும் அங்க போனதும் தான் தெரிஞ்சது. எந்த தாய்க்கு புத்திர சோகம் இருக்க கூடாதுன்னு அவங்க மகனை பொழைக்க வச்சோமோ அந்த தாயே இப்ப இல்லைங்கிறப்போ எங்க ஆசிர்வாதத்துல அர்த்தமே இல்லை. என் புருஷனை மறுபடியும் அடையணும்னு நினைக்கிறேன். அதுல ஒன்னும் தப்பு இல்லையே, நான் இருக்கிற இந்த ஊர்லயே அவனும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் சக்தியால அவனை என் இடத்துக்கு வரவழைச்ச. அம்மா, உன் சக்தியால அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்ச உன்னால அவர் உன் பக்தியோட புருஷங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க முடியலையா? நான் படுற வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியலையாம்மா? லக்ஷ்மி, உன்னால புரிஞ்சுக்க முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அவன் உடம்புல உயிரா இருக்கிறது தெய்வ சக்தி.
அந்த சக்தி உன் குடும்ப வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்க உபயோகப்படாது. உனக்கு நிஜமாவே என் மேல பக்தி இருக்குன்னு சொன்னா, ஒரு பக்த கிட்ட தெய்வம் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிற விசித்திரமான நிலைமையை மட்டும் ஏற்படுத்தினாத அம்மா. இனிமே நீ உன் புருஷன மறந்துடு. சக்தியோட சொரூபமா இருக்கிற உனக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அருகது இல்ல. அவருக்குள்ள இருக்கிறது தெய்வ சக்தியா இருந்தா அதை எடுத்துக்கிட்டு மானிட சக்தி அவர் உடம்புக்குள்ள திரும்ப அனுப்பிடலாம் இல்லையா? சொல்லுமா லக்ஷ்மி, என் சக்தியால என் புருஷன் உயிரை எடுத்துக்க முடியுமே தவிர உன் புருஷன் உயிரை என்னால திருப்பி தர முடியாது. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்ற வேண்டிய நீயே அதை அழிக்கிறேன்னு சொன்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? ஓ மஞ்சள் குங்குமம் போயிடும் நீ இவ்வளவு வேதனை படுறியே, அப்ப நான் பட்ட சிரமமும் தவமும் வீணா போயிடுச்சுன்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? அம்மா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ உன்னோட உயிரை தியாகம் செஞ்சு அந்த பையனை காப்பாத்துறேன்னு சொன்னியே, அது நடந்திருந்ததுன்னா ஜோதிலிங்க தரிசனம் ஆயிருக்குமா? உன் புருஷனை தேடி வர முடிஞ்சிருக்குமா? ராகுலோட இயற்கையான மரணத்துக்கு முன்னாடி அவரை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு உன் புருஷன். அவருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம என் புருஷனை கொல்ல போறேங்கிற நீ அன்னைக்கு செஞ்ச தியாகம் இன்னைக்கு எதுக்குமா சுயநலமா மாறிடுச்சு? சுயநலம் மனுஷங்களோட புத்தி, தியாகம் தெய்வத்தோட சக்தி. நகம்மா, என் புருஷனை கொல்லணும்னு நினைச்ச முதல்ல என்ன கொல்லு? நீ உன் புருஷனை அடையணுமா இல்ல உன் பக்தையை கொல்லணுமா? அதுவும் இஷ்டம். குட் மார்னிங் மிஸ்டர் விஸ்வநாதன். என்னாச்சு உனக்கு? விஸ்வநாதன் சார், இந்த கூமுட்ட கோவிந்த பையில நீங்க கொஞ்சம் கூட நம்ப கூடாது. அவன் ஒரு திருட்டு பைய சார். உங்களுக்கு தவறான மருந்த குடுக்க சொல்லி என்னை இங்க அனுப்பிச்சதே அவன்தான் சார். ஐயா நடந்ததெல்லாம் மறந்துருங்க, இப்ப நான் உங்களுக்கு நல்ல மருந்தாவே குடுக்கறேன், சாப்பிடுங்க. ஒரே வாரத்துல உங்க உடம்பு குணமாகி பழையபடி நீங்க எந்திரிச்சு அந்த கோவிந்தன சுளுக்கு எடுத்துருவீங்க. வணக்கம் சார், என் பேர் கோவிந்த. ஐயா கிட்ட ஒரு பொறுப்பை நான் ஒப்படைச்ச, அத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆஸ்தி விஷயம் இன்னும் உனக்கு ஞாபகம் வரல? வீட்டு எசமானியே நம்ம கொண்டாட்டியாச்சே, இவி வேச்ச ஏன் கேட்கணும்னு நினைக்கிறான் போல் இருக்குது. அந்த கேரட் பை கிட்ட கை நாட்டு வாங்கி தரேன், இன்னும் ஏண்டா வாங்கி தரல? பேராசப்படாத, அவர் கை நாட்டு வைக்க மாட்டார். அக்கா இது கனவா நிஜமா? என்ன கொஞ்சம் கிள்ளு. கனவு இல்லடா, அவன் நிஜமா தான் சொல்றான். அப்படின்னா இந்த பையன் கட்சி மாறிட்டா போல இருக்கு. ஏண்டா நீ என்ன உங்களுக்கு சப்போர்ட்டா? ஆமா, இந்த ஆஸ்தியை கொள்ளடிக்க நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க, அதை காப்பாத்த லட்சுமி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, ஆப்பா சச்ச குரங்கு மாதிரி என்ன பண்ணிட்டா? இனி உன்னை சும்மா விடக்கூடாது, நம்ம ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதுதான். உன்னை எப்படி அடக்கிற பாடுறா? டேய் ராகுல், இன்னைக்கு கெட்டிப்புள்ள தூக்கி கீழே வீசி இருக்கன்னா நாளைக்கு எங்களை கம்பெடுத்து அடிச்சாலும் அடிப்படா. உன்னை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடுற. என்னடி முறைக்கிற, என்ன அடிச்சுடியா? அடி போடு, அடிச்சு கொல்லுமா? அப்படி போடு. லக்ஷ்மி, லக்ஷ்மி,
என்ன வர சொல்லி எங்க வக்கீல் போன் பண்ணாரு. எங்க கேஸ் ஒன்னு ஜெயிச்சிரும் போல இருக்கு. நாளைக்கு தான் ஜட்மெண்ட். நான் கிளம்புறேன். அப்போ கோர்ட் செலவுக்கு பணம் தேவையில்ல. எல்லாத்தையும் வக்கீலே பாத்துக்கிறேன்ட்டாரு. கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் உடனே கிளம்பணும். லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டேன். சக்கரதியா இருங்க. சரிப்பா நான் வரேன். பயம் ஒரு தொத்து வியாதி. உடம்பு உதறத பார்த்தா எனக்கு எல்லாமே உதறது. நீ வேறடா, நேத்த அடிச்சடிய நினைச்சால முகத்து நேருக்கு நேர் பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கடா. அம்மா அம்மா ஏனுங்க, நீ என்ற புருஷ டக்கு வர கிழிச்சிட்டாலே. அடச்சி, ஏன் டக்கு வர மட்டும் இல்லடி, நம்ம எல்லாரோட டக்கு வர இருந்தா அவ கிழிச்சு போட்டா. அவ வெளிய போய் கப்பல இருக்கு. அவ வரதுக்குள்ள ஏதா சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தல வாடா. அக்கா என்னடா சமைக்க வேண்டிய வேலையே இல்ல. ஆஹா, பாசன மூக்க தொலைக்குதே. பாக்க பாக்க உட்காருங்க, சாப்பிடலாம். டேய் நில்லுடா. டேய் நேத்தி அவ நம்மள எப்படி எல்லாம் அடிச்சா, இப்ப அவ சமைச்சதை நம்ம சாப்பிட்டுட்டா, நம்மள சும்மா விடுவாளடா. பாவி மாமா வந்து உட்கார வச்சு அடிப்பாளே. என்னமா அம்மாடியோ ஐடியா என்னடா? முந்தானிய புடிங்க. எதுக்குடா முந்தானிய புடிங்க? சரி நீ சோத்த அள்ளி போடுங்க. என்னடி பாக்குற, நீ பொரியல் அள்ளி போட்டுக்க. எனக்கு என்னாச்சுக்கா? டேய் ஒரு தடவை உங்க மடியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கங்கடா. ஐயோ காலி அம்மா லக்ஷ்மி, நம்ம கஷ்டகாலம் போய் நல்ல காலம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டான், நிச்சயம் காப்பாத்துவாம்மா. எல்லாம் அந்த நாகம்மாவோட ஆசீர்வாதம்ப்பா. நாகம்மாவோட அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் வராது. ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலைதான் இருக்கு. அந்த தாயோட மகிமையால அம்மாவோட மனசு மாதிரி நம்ம ஒன்னா சேரணும். உங்க காதுல ஒண்ணுமே வழியா? கூப்பிடுறிய வா, நான் வரேன். டேய் உன்னை பெத்த அப்பண்டா நானே, வா. இது ஹாலுது, இது கிச்சன்து. அக்கா சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் தான் போயிருக்கும் போல இருக்கு. ஃபியூஸ் இருக்கா இல்லையான்னு இருட்டில் தெரிய மாட்டேங்குதே, உள்ள போய் பார்த்துக்கலாம். அக்கா அந்த தீக்குச்சியை பார்த்தாவே ஃபியூஸ் ஒயர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன்.
இந்த கூத்த நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? நீ சும்மா பயந்து பயந்து இதோட 20 தடவை கவுந்தடிச்சு விழுந்துட்ட. நீ கவுந்தடிச்சு விழுந்தா நீ உசுரோட இருக்க மாட்ட. நீ பொடுக்குன்னு போயிட்டீனா என்றதால படுக்குன்னு போயிருக்கியா. கையோட கை போதி என்ற வலையில உடைச்சு என்ற மூஞ்சிக்கு கடைசி மஞ்சள பூசி வெள்ள சேலைய கட்டி என்னையும் மூளையில குந்த வச்சு வாழுங்களேன். வயிற்றுச்சல குட்டிக்கிற 20 தடவை சும்மா ஞாபகப்படுத்தாத நீ. அந்த பாம்பு பயத்துல என் உயிர் போகுமோ போகாதோ எனக்கு தெரியாது. ஆனா நீ வைக்கிற ஒப்பாரிய கேட்டு என் உயிர் போறது மட்டும் நிச்சயம். உன்னை கையெடுத்து கும்பிடுற, வாய மூடுற. ஏய் பொண்ணுமா, இவனுக்கு தைரியம் சொல்றத விட்டுட்டு ஏன் இப்படி பயமுறுத்துற? என்னத்த தைரியம் சொல்றது? கொஞ்சத்தாலும் முகரைய பாருங்க, பூசணிக்கா மாதிரி இருந்தவர் புடலங்கா மாதிரி ஆயிட்டாரே. சாமி என்னக்கா இது? நான் செத்து நடு வீட்டுல கிடக்குற கணக்கா இங்க இப்படி ஒப்பாரி வைக்கிறா? அவ அப்படிதான் விடுறா. டேய் தம்பி, நீ ஒரு வேலை செய்ய, உன் மாமனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டரை வரவழைக்கிறேன், அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடு. அம்மாடி, அவங்கிட்டயா? அவங்கிட்ட இன்னைக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா நாளைக்கு பாலு, அதுக்கப்புறம் 16 நாள் கருமாதிதான். பாவி மனுஷா, நீ கருமாதின்னு மட்டும் சொல்லாத. கருமாதின்னு நீ சொன்னா கடைசியா என்ற மூஞ்சிக்கு பூசுற மஞ்சளும் வெள்ளை சேலையும் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன சாமி பாவி, எனக்கு ஒன்னாலயே நெஞ்சு வலி அதிகமாகுது. நிறுத்தடி நிறுத்தடி, உன் ஒப்பாரிய. அம்மா எதுக்கு அழுகுற? நைனா செத்துட்டாரா? செத்துறேன்டா செத்துறேன். நான் செத்தது என் கருமாதிக்கு வடை பாயசம் நல்லா குட்டிக்க. கொஞ்சம் அந்த பாம்பு எந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்ததோ அப்ப இருந்து நமக்கு சோறு தண்ணி கிடைக்காம போச்சு. சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஒவ்வொரு நிமிஷமும் உன் புருஷனோட உடலை கண்ணுக்கு இமையா காப்பாத்திட்டு வரேன்னு தெரியும். என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. மூ உலகத்துல நீ எங்க இருந்தாலும் உன்னை புடிச்சே தீர்வேன். உன் புருஷனோட ஜீவசக்தி உள்ளவனை கொன்னு மறுபடியும் உன் புருஷனுக்கு உயிர் கொடுத்து அந்த மாணிக்கத்தை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். மூ உலகங்களையும் என் காலடிக்கு கொண்டு வருவேன். ஜெய் சம்பவி. ஐயா ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், என்ன காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். என்ன விஷயம்னு சொல்ல. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாலே எங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துச்சு. அது வந்த அணில இருந்து அதால நாங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. மாயம் மந்திரம் ஓடி வித்தனி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தயவு பண்ணி நீங்க வந்து எப்படியாவது அதை வெளியேத்தணும். எங்கடா இருக்கு உன் வீடு?
கையில சிக்கனவளை கிடைக்காம அடிச்சுட்டிய. அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டம் துரத்திக்கிட்டு வர மாதிரி நீயும் என்ன துரத்திக்கிட்டே வர. உன்னால ரெண்டாவது தடவையா அவ தப்பிச்சிட்டா. இப்ப உன்னை பகடக்காயா வச்சு அவளை எப்படி வரவழைக்கிறேன்னு பாரு. என்ன தைரியண்டா உனக்கு? ஏன் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறியா? ஜாய் சாம்பவே, ஆலகால விஷத்துக்கு அப்புறம் அமிர்தம் வந்த மாதிரி நீ ரெண்டு தடவை எனக்கு அபகாரம் செஞ்சிருந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உபகாரம் செஞ்சிட்ட. நாகம்மா, உன்னை வச்சுதான் புருஷனை பிடிக்கணும்னு நினைச்ச. ஆனா இப்பவும் புருஷன் என் கைப்பிடிக்குள்ள தாண்டி இருக்கா. ஜாய் சாம்பவி. கார்கோடகா, இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. எந்த சக்தியை அடைய இத்தனை வருஷங்களா நான் முயற்சி செஞ்சேனோ அது நிறைவேற சமயம் இப்ப நெருங்கி வந்துருச்சு. நீ போய் ராகுல கடிச்சு கொன்னுடு. அவன் செத்தாதான் அந்த மாணிக்க என் கைக்கு வரும். ஜெய் சாம்பவி. தவம் பாதியிலேயே கலைஞ்சிருக்குன்னா அங்க கார்கோடகனுக்கு நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கணும். மகாசக்தி பொருந்திய கார்கோடகனை எதிர்த்து அவனை கொன்னது யாரு? யாரு? நான் தான். என்ன தைரியம் உனக்கு? இடத்துக்கு வந்து என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? அது மட்டும் இல்ல, என் புருஷனோட ஜீவசக்தி உள்ள மனுஷனுக்கோ என் பக்தியோட உயிருக்கோ இன்னொரு தடவை கெடுதல் ஏற்படுத்த நினைச்ச உனக்கும் இதே முடிவுதான் வரும்னு எச்சரிக்கை வந்திருக்கேன். நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நல்லாவே உன்ன தெரியும். நாகங்களை வசியம் பண்றதுல நீ பெரிய மந்திரவாதி. நான் என் புருஷனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் இவ்வளவு நாள் உன்ன சும்மா விட்டேன். ஆனா நான் உனக்கு பயந்து ஓடுறதா நீ முடிவு பண்ணிக்கிட்டு என்ன துரத்துக்கிட்டு வர. பைரவா, உன் அழிவுக்கு நீயே குழி தோண்டிக்காத. பைத்தியக்காரி, எனக்கு அழிவா?
அந்த மாணிக்கத்தை வசப்படுத்தி உன் புருஷனை கொண்டு இந்த உலகத்தை ஆள போற, உன்னை அழிக்க போற. பைரவா, தொப்புள் அழிக்க முடியாத தான் உயிரை வச்சுக்கிட்டு தேவ யக்ஷ கந்தர்வர்கள் கிட்ட மரணமே இல்லாத வரத்தை வாங்கின ராவணனே, கற்பக்கரசி சீதையை சிறைப்பிடிச்சதால ராமனோட அம்புக்கு பலியாகி உயிரை விட்டான். அந்த ராவணனை விட பெரியவனாலே காட்டு மிருகங்களாலேயோ மனிதர்களாலேயோ தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ நிலத்திலேயோ நீர்லேயோ ஆகாயத்திலேயோ மரணமே இல்லாத வரத்தை வாங்கின மகாசக்தி உள்ள இரண்ய கசுப்புவே நரசிம்மரால அவர் மடியில வச்சு நார் நாரா கிழிக்கப்பட்டான். அந்த இரண்யனை விட சக்தி மிக்கவனானே, ஓ சக்தியால நாகமாணிக்கத்தை அடைஞ்சு இந்த உலகத்தை அழிக்க பாக்குற உன் தீய சக்தியை மிஞ்சின ஒரு தெய்வ சக்தி இருக்குங்கிறத மறந்துடாத. உன்ன அந்த சக்தி அழிச்சே தீரும். வேண்டாம், என்னோட மோதாத. சக்தி மிகுந்த சக்கரவியூகத்தையே நாகம்மா சக்தி அழக்க வச்சுட்டான்னா எனக்கு இருக்கிற இந்த சக்திகள் அவள் அழிக்க போதாது. அபரிமிதமான சக்திகளை அடைஞ்சே தீரணும். ஓம் ஜெய் சாம்பவி, உன் கிருபையால அந்த நாகம்மாவை கட்டுப்படுத்துற வரம் கிடைச்சிருச்சு. நாகம்மா, புயலுக்கு முன்னாடி உள்ள அமைதியை பார்த்து பொங்கி பூரி செல்ல, இந்த மந்திரவாதிக்கு உன் மாங்கல்ய ரகசியம் தெரியாதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கல்ல. அதீதமான சக்தியை பெற்று அதிபயங்கரமான யுக்தியால இந்த அஸ்தரத்தை பிரயோகிக்கிற ஜெய் மகாலட்சுமி. பைத்தியக்காரி, உள்ள வந்து உன் புருஷனை காப்பாத்தலான்னு நினைக்கிறியா? அந்த கோட்டை தாண்டி உள்ள வரலான்னு முயற்சி செஞ்சேன்னா பொசுங்கி சாம்பல் ஆயிடுவ. இவ்வளவு நாள் நீங்க எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல. ஆ
உன் புருஷனோட ஜீவசக்தியை தானம் பண்ணி நாகதேவதைகளுக்கெல்லாம் தியாக தேவதை ஆகலான்னு பார்த்த. ஆனா இப்போ உன் பக்தையோட புருஷன் உயிரை உன்னால காப்பாத்த முடியலையேன்னு துடிக்கிறல்ல, கொஞ்சம் அங்க பாரு. நாகம்மாவையே காப்பாத்தன பக்தையே, இப்போ உன் புருஷனை யார் காப்பாத்துவாங்க? கோவிந்தா ஐயா, நாகம்மா, உன் புருஷனோட உடம்புக்குள்ள இவன் உடம்புல இருக்கிற ரத்தம் முழுசா போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் ராகுல் செத்துருவான், உன் புருஷன் பொழைச்சுக்குவான். ஜெய் சாம்பவி. பைரவா, உன் சக்தி உன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தாத, அது அந்த சக்தியை உலக நன்மைக்காக உபயோகப்படுத்து. பைரவா, வேணும் ஐயா உயிர் எடுத்துக்க, என் பக்தியோட மஞ்சள் குங்குமத்தை பறிச்சுறது. நாகாட்டால் என் புறத்தினை
சிவசக்தி அம்மா நீனை காக்கவே, வினை விலகி விலை பெறவும் பனி விலகி ஒளி தரவும் மாயங்கள் ஒளிந்தோடவே. ஆச்சரியமா இருக்கா உனக்கு? என் சக்தி மொத்தத்தையும் பிரயோகிச்சு திரும்பவும் உருவத்தை வரவழைச்சிருக்க. ராகுல இவன் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். தியாகத்த மந்திரவாதி முடிச்ச அடுத்த நிமிஷம் நம்மளை அடக்கி ஆளக்கூடிய சக்தி அவனுக்கு வந்துடும். அதை வச்சு நாகமாணிக்கத்தை வாங்கி அவன் இந்த உலகத்தை அழிச்சிடுவான். அது நடக்காம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய். லக்ஷ்மிய காப்பாத்தி அந்த மந்திரவாதிக்கு ஒரு முடிவு கட்டலாம். அபரிமிதமான சக்திகள் உனக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் இருக்கு. என் புருஷன் மறுபடியும் பிழைக்கலன்னாலும், எனக்கு நாகலோகத்துக்கு போற அதிர்ஷ்டம் கிடைக்கலன்னாலும், நஷ்டம் இங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான். சுயநலம் பிடிச்சவோ நீண்ட நாள் கனவுக்கு நிரந்தரமா நான் சமாதி கட்டுறேன். மகாசக்தி உள்ள நாகமாணிக்க உன் கையில கிடைச்சா பெரிய பிரளயமே ஏற்பட்டு இந்த உலகமே அழியக்கூடிய நிலைமை உண்டாகும். அந்த அழிவை தடுக்கிறதுக்கு நாங்க எங்க உயிரை தியாகம் செய்ய போறோம். ஆ 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
இந்நேரம் செத்து சாம்பலா இருப்பாங்க. சூப்பரா சொன்னடா. அம்மாவையும் மாமாவையும் மன்னிச்சிருமா. லக்ஷ்மி, இன்னையோட உன் புருஷன் உடம்புல இருந்த என் புருஷனோட ஜீவசக்தி பிரிஞ்சிடுச்சு. இனிமே அவன் தான் பழைய ஜீவசக்தியோட வாழ நாங்க அருள் புரியறோம். இந்த ஹோமகுண்டம் நாகசக்தி பீடமா மாறி எங்களை வேண்டி வர பக்தர்களை காப்பாத்தி அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றும். சர்வம்